இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையேயான உறவு 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய பங்கு வகிக்கும் அம்சமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் மோட்டேரா அரங்கில் நடைபெற்ற நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இணைந்து பிரதமர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், இந்தோ பசிபிக் பிராந்தியம் மட்டுமன்றி உலகம் முழுவதும் அமைதி, செயலாக்கம், பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக இரு நாடுகளும் பங்களிப்பை வழங்க முடியும் என்று தெரிவித்தார். இந்தியாவின் வர்த்தகம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் அமெரிக்கா மிகப்பெரிய கூட்டாளியாக விளங்குவதாகவும் பிரதமர் கூறினார். அதிக அளவிலான செயற்கைக்கோள்களை செலுத்துவது மட்டுமன்றி குறைந்த செலவில் அதனை செயல்படுத்தி இந்தியா உலக சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை பெற்றிருப்பது மட்டுமன்றி மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தையும் இந்தியா செயல்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் உலகிலேயே மிகப்பெரிய சூரியசக்தி பூங்கா, பெரிய அளவிலான சுகாதார திட்டம் ஆகியனவும் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள 130 கோடி இந்தியர்களும் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இணைந்து செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். उस भूमि पर है जहां 5000 साल पुराना प्लांट सिटी धौलावीरा रहा है और इतना ही पुराना लोथल सी पोर्ट भी रहा है। आज आप उस साबरमती नदी के तट पर है जिसका भारत की आजादी में अहम स्थान रहा है। आज आप विविधता से भरे उस भारत में है जहां सैकड़ों भाषाएं बोली जाती है। हमारी ये रिच डाइवर्सिटी, डाइवर्सिटी में यूनिटी और यूनिटी की वाइब्रेंसी भारत और अमेरिका के बीच मजबूत रिश्ते का बहुत बड़ा आधार है। நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெகுவாக புகழ்ந்து பாராட்டினார். அதிபர் அமெரிக்காவுக்கு செய்துள்ள செயல்கள் அந்நாட்டிற்கு ஆரோக்கியம், மகிழ்ச்சி கலந்த நல்ல முடிவுகளை தந்திருக்கிறது என்று அவர் கூறினார். சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு அதிபர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டத்தக்கவை என்றும் பிரதமர் மோடி கூறினார்.